ஆக்சுவலாக எனக்கு சரியாக வரல. ஆக்சுவலாக இந்த நார்த்தங்க வந்து எங்கள் பாட்டி இப்படி சுருள் சுருளாக நறுக்குவா. சுருள் சுருளாக வந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இப்போ பண்ணுறதுக்கு சுருள் சுருளாக வரலன்னா கூட பரவாயில்ல. நான் நார்மலாக கட் பண்ணி காய்ச்சிருக்கேன் பாருங்க. இப்படி ஆக்சுவலாக சுருள் சுருளாக அப்படி இப்படி இருக்கணும். அப்படி இப்படி ஃபுல்லாக நறுக்க சுருள் சுருளாக அப்படி தூக்கினா அப்படி சுருள் சுருளாக வரும். அப்படியே வட்டி வச்சுக்கோ. அப்படியே வந்து ஒன்றொன்னா எடுத்து வரேன். அப்படியே ஒன்றொன்னா இப்படி வரும். இப்படி வரும்போது என்ன பண்ணணும்னா, இதில் வந்து உப்பு கல் உப்பு தான் போடணும். உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி வேணால் மஞ்சப்பொடி இப்படி போட்டு என்ன பண்ணுவானா, பாட்டி அப்படியே ஜாடியில் வச்சுருவான். நல்லா எல்லா சைடும் நல்லா உப்பு உள்ளே போகணும். எனக்கு இது அவ்வளோவா கரெக்டாக வராது, அதனால தான் பாருங்கள் இப்படி நறுக்கி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படி துண்டு துண்டமாக நறுக்கிட்டு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு வச்சிடணும். அப்படி வச்சுட்டு ஒரு 10 நாள் நல்லா இது பாருங்கள். இது போட்டு 1 மாதம் இருக்குது, கொஞ்சம் ஜலமாக இருக்குது பாருங்க. அப்படி இருக்குது. இது வந்து அப்படியே வந்து எல்லா சாதத்துக்கும் சொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நான் அது வந்து இந்த ரசஜாதம் மோஞ்சாதம் தயிர் சாதத்துக்கு இது வந்து உப்பு நார்மல் உப்பு ஊறுகா. இந்த இது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஒரே ஒரு நாள் சும்மா வெயிலில் வச்சேன். ஸோ கொஞ்சம் காஞ்சிருக்கு. இதில் வந்து காரம் போட்டு மோஞ்சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி ஊறுகா போடலாம். இதை இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ரொம்ப சிம்பிளானது. ஆக்சுவலி உங்களுக்கு உடனே வேணும். இப்போ நார்த்தங்காய் இன்றைக்கி இருக்குது. இப்போ இன்றைக்கே வந்து மாதிரி காரம் போட்டு ஊறுகா வேணும்னா பொடி பிடியாக நறுக்கின்ற ஒரு நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு பண்ணலாம். இல்லை இதுமாரி ஊற வச்சது இது 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த ஊறுகாய் உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு தண்ணியாக இருக்குது ஒரு மாதிரி பிடிக்கல அப்படின்னா, ஒரு 2 நாள் வெயில் வைங்க. நல்லா அப்படியே கொஞ்சம் பாதி உடந்துடும். அப்புறம் எடுத்து டப்பால் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து இது எண்ணெய் வைக்கணும். அடுப்பில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நார்மலாக ஊறுகாய் தாளிக்கிற மாதிரி தான், ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. இது கடுகு போட்டு கடுகு வடித்த உடனே இந்த வெறும் மிளகா அப்படி ஒரு 4 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு வெந்தயப்பொடி இப்போ பெருங்காயம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த நார்த்தங்காயில் போட்டு கிண்டி வச்சிடணும். இந்த நார்த்தங்காய் இந்த மிளகாப்பொடி போட்ட ஊறுகாயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தமாரி பிளெயின் ஊறுகாயும் நல்லாயிருக்கும். போடுறாங்க கடுகு வெடிச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுறேன். நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிளகாப்பொடியும் போட்டுட்டு வறுத்த வெந்தயப்பொடி பெருங்காயம் போட்டுன்ட்டேன். ஆல்ரெடி இதில் உப்பு இருக்குது. ஸோ அதனால் உப்பு வேண்டாம், உப்பு போட வேண்டாம். இதை நல்லா கலக்கின்ட்டு இந்த ஊர்ல நார்த்தங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுறோம். அப்படி இது வந்து ரொம்ப நாளைக்கு வெளியில் வச்சா இருக்காது, ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் சாப்பிட்லாம். இது அப்படியே கிண்டி அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இது நல்லா ஊர்னதுனால ஈஸியாக நல்லா சாஃப்டாக இருக்குது. பல்லி கடிக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்காது. இதுமாரி 1 மாதம் 2 மாதம் ஊற வச்சுட்டு அப்புறம் வேணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்ம வந்து இந்த காரம் சேர்த்துக்கலாம். காரம் போட்டு ஊறுகாய் போட்டுக்கலாம். காரம் போட்டு வேணாலும் வெறும் அதுவும் உப்பு இந்த 2 ஊறுகாயுமே ரொம்ப நல்ல இது இருக்கும். ஆற்றுல வச்சுக்கிறது நல்லது. இந்த நார்த்தங்காய் இருக்குது பாருங்கள், இது அரைக்குறையாக பண்ணியிருக்காது. சுருள் சுருளாக வரல. ஆக்சுவலாக நல்லா ஒரு நல்லா சுருள் சுருளாக வந்து உப்பு வைக்கணும். அப்படி வைக்க வரல அப்படின்னா பொடி பொடியாக அதை நறுக்கின்னு இருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கின்ட்டு சும்மா 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா வச்சுட்டு டெய்லி ஆனால் கொஞ்சம் கிண்டி விட்டுனே இருக்கணும் ஒரு 1 மாதத்துக்கு. அப்புறம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் நம்ம கிண்ட வேணாம். அப்படியே முடி வச்சாலும் ஒன்றுமே ஆகாது. இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஈரமாகவே அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது சில பேருக்கு பிடிக்காது ஈரமாக தான் சாப்பிட்றதுக்கு. அப்படி இருந்தால் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் 2 நாள் வெயில் வச்சுட்டிங்கன்னா ஒட்டாமல் வந்துடும், தனித்தனியாக வந்துடும். அதை அப்படியே யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் வேணும்போது காரம் போட்டுக்கலாம். காரம் எப்படின்னா ஒன்று சிம்பிளாக அதாவது நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் கடுகு வெடித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்து மிளகாப்பொடி வெந்தயப்பொடி பெருங்காயம் போட்டுட்டு அதை அந்த எண்ணெயை தூக்கி இந்த நார்த்தங்காய் விட்டுட்டு அப்படியே சாப்பிட்லாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மொறுஞ்சாத்துக்கு நல்லாயிருக்கும். இது இந்த ஊறுகாய் 2 ஊறுகாய்